ஹாய் கைஸ், ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான கிரேப் பாப்சிக்கிள்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் மம்மி மீ தமிழ். முதல்ல ஒரு அகலமான ஃப்ரைங் பேனில் 1¼ கப் பன்னீர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல திராட்சையை கொதிக்க விட போறோம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளவே திராட்சையில இருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் நம்ம திராட்சை எல்லாத்தையுமே மசிச்சு விட போகிறோம். பெரிய பேனாக யூஸ் பண்ணுறதுனால திராட்சை எல்லாத்தையும் பேனோட சென்டருக்கு கொண்டு வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம திராட்சையை குக் பண்ணுறதுனால பாப்சிக்கிளோட ஃப்ளேவர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். கலரும் நேச்சுரலாகவே நல்லா பிரைட்டாக கிடச்சிடும். திராட்சை எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டோம். இப்போ 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கரைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், அடுப்பை அணைச்சிட்டு திராட்சையை ஆற விட்டுடலாம். திராட்சை நல்லா ஆறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிச்ச தண்ணியை சேர்த்துட்டு திரும்ப அரைச்சிக்கலாம். மிக்ஸியோட ட்ரை ஜாரை யூஸ் பண்ணுறதுனால நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் வெஜ் ஜாரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக தண்ணி திராட்சை ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போது நம்ம அரைச்ச பல்பை திரும்ப நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம அதை சாப்பிட முடியாது, அதனால் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த பல்பை திரும்ப 2-3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் பல்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பல்ப் நல்லா கிளாஸியாக வர வரைக்கும் 2-3 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே இருந்த சக்கையோட 1 கப் ஃப்ரெஷ்ஷான திராட்சையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் ஜூஸை வடிகட்டிட்டு நம்ம ஆற வச்சிருந்த பல்ப் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பிளாக் சால்ட்டையும் 1 பிஞ்ச் ஆட் பண்ணலாம்.
அவ்வளோதான், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பாப்சிக்கல் மிக்ஸை மோல்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நம்ம சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணனா ஃப்ரீசருக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே பாதி கொட்டிடும். அதனால் ஒரு 3/4 அளவு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா மீதியை ஃபில் பண்ண போகிறேன். அவ்வளோதான் கைஸ், இன்னும் 4-6 hours ரொம்பவே யம்மியான கிரேப் பாப்சிக்கல்ஸ் ரெடி ஆகிடும். ரீசெண்டாக நிறைய ஃப்ரூட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், இதுதான் என்னோட அப்சல்யூட் ஃபேவரெட். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கிங் ப்ராசஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ் பாப்சிக்கல் ரெசிபியும் நான் ஆட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கிரேப் பாப்சிக்கலை அன்மோல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பாய்.